வணக்கம் நேர்களே, குலேபகவாளி படத்தோட திரையம்சம் தான் பார்க்க போகிறோம். குலேபகவாளி படத்தை எஸ் கல்யாண் இயக்கியிருக்காரு. ஒளிப்பதிவு ஆர்எஸ் அனந்தகுமார், இசை விவேக் மெர்சின். குலேபகவாளி படத்தில் பிரபுதேவா, ஹன்சிகா, ரேவதி, சத்யன், மன்சூர் அலிகான், ராஜேந்திரன், யோகி பாபு, அம்பானி சங்கர், ராம்தாஸ், மதுசூதனன் ராவ், ஆனந்தராஜ் அப்படின்னு சாமி சிலையை திருடி வெளிநாட்டில் விற்பனை செய்யும் மன்சூர் அலிகானோட பிரபுதேவாவும் யோகி பாபுவும் வேலை செய்கிறாங்க. தன் தங்கையோடு வாழ்ந்து வர ஹன்சிகா இரவு நேரத்தில் மாடர்னாக பப்புக்கு போய் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் ஏமாற்றி அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தெல்லாம் திருடிட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் நல்ல லாவகமாக எல்லார்ட்டையும் பேசி ரேவதி வந்து காரை திருடுறாங்க. இதே மாதிரி ஆனந்தராஜும் ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. அவரோட உறவினரான மதுசூதன் மூலமாக ஆங்கிலேயர்கள் புதைச்சி வைத்த ஒரு வைரத்தை பற்றி குலேபகவாளி அப்படிங்கிற ஊரில் வந்து அது இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதை எடுக்கிறதுக்காக ஹன்சிகாவோட தங்கச்சியை பணயமாக பிடிச்சி வச்சுட்டு ஹன்சிகாவை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஹன்சிகா, பிரபுதேவா இவங்கெல்லாம் அந்த வைரத்தை தேடி குலேபகவாளி ஊருக்கு போகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ரேவதியும் அந்த வைரத்தை அடையிறதுக்காக போகிறாங்க. பிரபுதேவாவில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட சத்யன் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. அவரும் இவங்கள பிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகிறாரு. இப்படி மொத்த கும்பலுமே குலேபகவாளி ஊருக்கு போகுது. அதை அட்டகாசமாக காமெடியாக இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஓவரால் அந்த படம் வந்து காமெடி படம். ஸோ பிரபுதேவா இருந்தாலே ஆட்டம் பாட்டம் எல்லாம் கேட்கவே வேணாம், அட்டகாசமாக இருக்குது. ஹன்சிகா ரொம்பவே க்யூட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும், திருப்பி வரவன் வருவாங்க அப்படிங்கிறது இந்த படத்துலேயே தெரியுது. ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் காமெடி பேஸ் நல்ல ஒரு படம். ஸோ நல்லா போய் என்ஜாய் பண்ணலாம். இப்போ ரெண்டில் இருக்கிற விக்ரம் அண்ட் சூர்யாவுக்கு போட்டி போடுற மாதிரி பிரபுதேவாவும் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டாக கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய நியூஸஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்